ஹாய் காய்ஸ், கரெக்டாக தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை இன்ட்ரோவில் இன்னைக்கு டெல்லி பிளாக் வரப்போகுது. டெல்லி சைட் சீங் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் பிளாக் பண்ணியிருக்கோம். நம்ம சிம்லா மணாலி ட்ரிப்பில் வந்து டெல்லி ஒன் டே சைட் சீங் பார்த்துட்டு தான் போனோம். பட் அந்த பிளேசஸை தாண்டி இன்னைக்கு நிறைய பிளேசஸ் வந்து பார்க்க போகிறோம் டெல்லியில். இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட போகிறோம். இந்த பேக்கேஜ் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி தர பேக்கேஜ். இது ஆல்ரெடி வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ், இந்த பேக்கேஜோட ரேட்டு, காஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக தரேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் சமையா அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கீழே கூப்பிட்டுருக்காங்க, போய் சாப்பிட்டா தான் தெரியும் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற பிளேசஸ் வந்து ஆல்ரெடி நான் பிளாக்ல பண்ண பிளேசஸ்லாம் பெருசாக ஒன்றும் டீட்டெயிலாக கவர் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஷார்ட்ஸில் மட்டும் முடிச்சிருவேன். அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து குதுப் மினார் பார்த்துருக்கோம், லோட்டஸ் டெம்பிள் பார்த்துருக்கோம், ரெட் ஃபோர்ட் பார்த்துருக்கோம், அண்ட் அதுக்கப்புறம் ராஜ்காட் பார்த்துருக்கோம். ஸோ இதை தாண்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறது. இது வரைக்கும் நான் பிளாக்ல காட்டாத பிளேசஸை ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணுவேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷர்தாம் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்கு இங்கே டெல்லியில், நொய்டாவில் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் சின்ன வயசில் போனது, இப்போ வந்து அதை பார்க்க போகிற ஆர்வம் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக நான் கவர் பண்ணுற வ்ளாகில். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து செம்மையாக இருக்க போகுது என்ஜாய்மெண்ட்டு. அண்ட் இங்கே அரவிந்த் ப்ரோவும் ரெடி ஆகிட்டாரு, நாங்களும் ரெடி ஆகிட்டோம் கீழே போய் சாப்பிட்றதுக்கு. கீழே பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே சமைக்கிறதா, நேற்று எப்படி லஞ்ச் இங்கேயே சமைச்சு நமக்கு சர்வ் பண்ணாங்க, அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கலாக நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பொங்கலும் இட்லியும் ரெடி பண்ணியிருக்காங்க வடையோடு சேர்த்து. எனக்கு வந்து பர்சனலாக இட்லி பிடிக்காதுங்கிறதுனால பொங்கலும் வடையும் எடுத்திருக்கேன். தொட்டுக்க வந்து சாம்பார் சட்னி, அப்புறம் வந்து கேசரி ஸ்வீட் வந்து கேசரி கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது முடித்தோடனே டீயும் இருக்குது. சூப்பராக ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங்க்கு கிளம்பணும். பட் எங்கடா பிஸியான ஸ்ட்ரீட்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே பாருங்களேன், நெல்லை அன்னபூர்ணா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கரோல் பாக் அப்படிங்கிறது வந்து தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு 15-20 minutes டைம் இருக்குது. ஏன்னா இங்கே கூட வந்தவங்க இன்னும் ரெடி ஆகலை கொஞ்சம் பேர். ஸோ அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு டைம் இருக்கனால எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். பக்கத்து தெருவுக்கும் நடந்து வந்திருக்கோம். டெல்லியில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் இங்கே இருக்கக்கூடிய பிர்லா மந்திர். பிர்லா மந்திர் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கும் இந்தியாவில், நம்ம காசியில் கூட பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி டெல்லியிலையும் ஒன்று இருக்குது, அங்கே தான் ஃபஸ்ட்டு போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், பிர்லா மந்திர், நியூ டெல்லியில் இருக்கிற பிர்லா மந்திருக்கு வந்திருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் கேமராலாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதான். ஸோ வெளியிலேருந்து எக்ஸ்டீரியர்ஸ் மட்டும் காட்டுறேன். இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற பல டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. கேமரா ஃபோட்டோகிராஃபி பல இடத்துல அளவு பண்ண மாட்டுறாங்க. பட் இது வந்து எக்ஸ்டீரியர் காட்டலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த பக்கம் இருந்து எக்ஸ்டீரியர்லாம் காட்டுறேன். இன்டீரியர்ஸ் மட்டும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்கிறேன். அண்ட் கைஸ், பிர்லா மந்திர் பார்த்துட்டு வந்தாச்சு வெளியில். வால்வோ பஸ்ஸு செம்ம இல்லை, நம்ம மைண்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் போகும். ஓகே, இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராதை கிருஷ்ணர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹனுமார் இருந்தார், காளி இருந்தாங்க. இவங்களுடைய சிலை எல்லாம் இருந்துச்சு. எப்படி நம்ம காசியில் வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் உள்ள இன்டீரியர்ஸ்லாம். பட் காசியில் பார்த்ததோட இது கொஞ்சம் ரொம்ப பெருசு. காசியில் வந்து நம்ம சிவன் வச்சுருந்தாங்க உள்ளே, ஏன்னா அங்கே வந்து முக்கிய கடவுள் வந்து சிவன், அதனால் சிவன் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ராதை கிருஷ்ணர், காளி, ஹனுமார் வச்சுருக்காங்க. அண்டு ஃபோன்ஸு, கேஜெட்ஸு எல்லாம் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நார்த் டெம்பிள்ஸில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க ஒரு காரணத்துக்காக ஃபாலோ பண்ணுறாங்க.
சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க. காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பழைய 500 rupees நோட் இருக்குல்ல, அதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக் இருக்கும். காந்தி தண்டி யாத்திரை போன ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே. ராஷ்டிரபதி பவனும் லெஃப்ட் சைடுல நீங்க பாக்குறது ராஷ்டிரபதி பவன், ரைட் சைடுல இருக்கிறது பார்லிமெண்ட். இப்ப யாரையும் உள்ள அலோவ் பண்றது இல்லையா, மார்ச்ல மட்டும் உள்ள வரைக்கும் கார்டன் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களாம். இப்போதைக்கு நம்ம வந்து வெஹிக்கல்ல இருந்தே தான் பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஹை செக்யூரிட்டி ஏரியாஸ். அவங்க நினச்சா நம்மளை வந்து அலோவ் பண்ணலாம், இல்லை அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பேரிகார்ட்ஸ் போட்டு செக்யூரிட்டி போட்டு தடுத்து நிறுத்திடலாம். நிறுத்த கூட முடியாது வெஹிக்கல்ஸை. வெஹிக்கல்ஸை நிறுத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோ செக்யூரிட்டியோ வந்து ஃபைன்கின்னு ஏதாச்சும் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை செக்யூரிட்டி ஏரியா. ஸோ அதனால தான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஆன் த வே காமிச்சிருப்பேன். எதுவுமே நிறுத்தி ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியறதில்லை. அண்ட் இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் குத்துப் மினார், டெல்லியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ஆல்ரெடி பிளாகில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளாகில் ஷார்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இத்துடன் குத்துப் மினார் சைட் சீயிங்கை முடிச்சுட்டு அடுத்த பிளேஸுக்கு கிளம்புறோம். ஷார்ட்ஸ் மட்டும்தான் காமிச்சிருப்பேன், பட் ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் வந்தால் ஃபோட்டோஸ் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். மற்றபடி வரலாறு தான் இதில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே போர்டிலலாம் எழுதி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். -42 degrees கொளுத்துற டெல்லி வெயிலில் சைட் சீயிங் ஓடிக்கிட்டு இருக்கு. குத்துப் மினார் முடிச்சுட்டு நான் அங்கே வந்திருக்கிற அடுத்த இடம் வருதா, அந்த செடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கு லோட்டஸ், லோட்டஸ் டெம்பிள். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக லாஸ்ட் பிளாக்லேயே நான் காமிச்சிருப்பேன். லாஸ்ட் பிளாக்னால் போன வாட்டி நான் டெல்லி வந்திருந்தப்பயே காமிச்சிருப்பேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பிளாகில் ஷார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன்.
லாஸ்ட் டைம் நம்ம லோட்டஸ் டெம்பிள் வந்தபோது பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மெடிடேஷன் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணலை. அப்போ ரொம்ப கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன்ல இருந்துச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான், பட் அலோவ் பண்ணுறாங்க இந்த வாட்டி. வெயில் போட்டு கொளுத்துது, 43 degrees ஹையஸ்ட் டெம்பரேச்சர்ல இருக்கும் இன்னைக்கு நாளோட ஹையஸ்ட் டெம்பரேச்சர். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹைட்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கும், ஆனா குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. வேர்க்கெல்லாம் மாட்டியது ஜாஸ்தி, ஏன்னா நம்ம ஊர்ல வேர்க்கும் பயங்கரமா, பட் இங்க வேர்க்கெல்லாம் மாட்டியது. இங்க வந்து ஜாஸ்தியா வந்து தொண்டை வறண்டு போகுது, பாடி ஹீட் ஆகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறையா லிக்விட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். லோடஸ் டெம்பிள் முடிச்சாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் போகிறோம். ரெட் ஃபோர்ட் பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சும் சாப்பிட போகிறோம். ஸோ அடுத்து அதுதான் இருக்கும். அண்ட் அதை முடிச்சுட்டு ஈவினிங்குள்ளே 5:00 அக்ஷர்தான் போய் ஆகணும், ஏன்னா அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்ட்ரியை. என்னதான் வந்து 7:30-8 வரைக்கும் ஓப்பனாக இருந்தாலும் என்ட்ரி வந்து 5:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதுக்காக தான் சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லஞ்ச் டைம் இப்போது கரெக்டாக வந்து ரெட் ஃபோர்ட் ரீச் ஆகிட்டோம். ரெட் ஃபோர்ட் பார்க்கிங்கில் இருக்கும். ரெட் ஃபோர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி லஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லி லஞ்ச் வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹோட்டலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஏர் லஞ்ச் மாதிரி இங்கே புல் தரையோடு இருக்க ஒரு நல்ல நிழலான ஏரியா. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட் ஃபோர்ட் பார்க்க போகிறோம். லஞ்சில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் பூவா எடுத்திருக்கேன், அப்புறம் மோர் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் நிறையா கிளாஸ் குடிப்பேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் இது வந்து பீட்ரூட் பொரியல், அப்புறம் அப்பளம். சாம்பார் இருக்குது, பட் நான் ஃபுல்லாக ரசம் சாப்பிட்லான்னு ரசம் எடுத்துட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு, 5வது ரவுண்டு போய்கிட்டு இருக்கு. மோர் மட்டும் எப்போவுமே லஞ்ச் டைமில் கிடைக்குது. ஸோ எவ்வளோ முடிதோ அவ்வளோ குடிச்சிடுறேன், பாடியாச்சும் கொஞ்சம் கூலாக வச்சுக்கலாம்னு சொல்லி எனக்கு மோர் பிடிக்கும் அதனால தான். அண்டு சுற்றி பார்த்தீங்களா, இது பார்க்கிங் ஏரியா, இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு போக போகிறோம். ரெட் ஃபோர்ட் உள்ளெல்லாம் போக போகிறது இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்டு ஆக்ரா ஃபோர்ட்டு எல்லாமே இன்டீரியர்லாம் சேமாக இருக்கும்னாங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமான ரீசன், எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, அக்ஷர்தாமுக்கு டைம் ஆகிடுச்சு. அக்ஷர்தாம் வந்து 5:00 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க என்ட்ரி. இப்போ பார்த்திங்கன்னா டைம் இப்போயே 3:00 ஆகிடுச்சு. ஸோ உள்ளெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு வெளில வரதுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடும். ஸோ லேட் ஆகிடும். ஸோ அதனால் ரெட் ஃபோர்ட் வந்ததுக்காக வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு முடிஞ்சால் ஷாப்பிங் இங்கேயே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் பிளானு. ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம. அண்ட் இப்போ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ண போகிறோம். போன வாட்டி ஜஸ்ட் சும்மா டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்லாம் எதுவும் வாங்காமல் உள்ளெல்லாம் போகாமல் அப்படியே நடந்தே 1 கிலோமீட்டர் போய் என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்தோம். இந்த வாட்டி வந்து ரிக்ஷா சர்வீஸ் எடுத்திருக்கோம். ஸோ ரிக்ஷா சர்வீஸ் எப்படின்னா, இங்கே ஒரு ரோடு போதில்ல, ரெட் ஃபோர்ட்டை தாண்டி ரெட் ஃபோர்ட்டை சுற்றி ஒரு ரோடு போதில்ல, அந்த ரோட்டில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த எண்ட்லேருந்து ஆப்போசிட் எண்டு போகிறதுக்கு 10 ரூபா, அந்த ஆப்போசிட் எண்ட்லேருந்து திருப்பி சுற்றி வரத்துக்கு 1 10 ரூபா. ஸோ டோட்டலி வந்து 20 ரூபா வாங்குறாங்க. அந்த இ ஆட்டோ இருக்குல்ல, பேட்டரி ஆட்டோ, ஸோ அதில் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெட் ஃபோர்ட்டோடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கிராண்ட் ஸ்ட்ரக்சர், எல்லா ஃபோட்டோஸ்லையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ரெட் ஃபோர்ட்டோட கிராண்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான். அண்ட் அந்த இடத்துல தான் ஒரு மேடை மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கொடியேற்றுவார், ரிப்பப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் கொடியேற்றுவார். ஸோ ஷார்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா அதே இ ஆட்டோவில் இங்கேருந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடுவோம். அதே சேம் 10 ரூபீஸ் தான். ஸோ வரத்துக்கு 10 ரூபீஸ், போகிறதுக்கு 10 ரூபீஸ், 20 ரூபீஸு. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸே நடக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ட்ரை பண்ணலாம், இல்லை நடந்தே வரேன்னா கூட நடந்தே வந்துடலாம். உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து 50 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு பர்சனுக்கு, பட் நான் இப்போ உள்ளே போகல, நான் ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர்தாம் வந்திருக்கும். அக்ஷர்தாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் டெல்லியிலேயே. சின்ன வயசுல வந்தது அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுன்னு சொல்லலாம். பட் எனக்கு சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் இல்லை. போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? மேபி அப்ப யூஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இப்ப வந்து யூஸ் பண்ண அலோவ் பண்றது இல்ல. உள்ள கொண்டு போக கூடாதா? போன்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாதான். ஸோ எல்லாத்தையுமே வந்து கேப்லேயே வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நம்ம பார்க்கிங் ஏரியாலேருந்து கொஞ்சம் நல்லா தெரியுது அக்ஷர்தாம் டெம்பிள். ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்டீரியர்லாம் காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அண்ட் ஆல்சோ உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம், நைட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நைட் லைட்டிங்கில் செம்மையாக இருக்கும். அதையுமே வந்து பார்க்கிங் ஏரியாலேருந்து நாங்கள் கவர் பண்ணி காட்டுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அக்ஷர்தாமுடைய பார்க்கிங் ஏரியா. நம்மளை இங்கே ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வண்டி இங்கே நின்றும். இதுக்கப்புறம் நம்ம வந்து செக்யூரிட்டி செக்லாம் தாண்டி உள்ளே போனோம். பட் இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது. ஏன்னா தான் உள்ளே கிட்டே கொண்டு போக விடலனாலும் அட்லீஸ்ட் இங்கேருந்து ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். பார்த்தாலே தெரியும் பின்னாடி, அதுதான் அக்ஷர்தாம். நைட் டைமும் இதே மாதிரி இங்கே வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். ஓகே, ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அக்ஷர்தாம் டெம்பிள். செம்ம பியூட்டிஃபுல்லாக காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா செம்ம டெம்பிள் இது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க, ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. ஓகே, பரவாயில்ல, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பழகிருச்சு. நார்த் இந்தியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் போயிட்டு எப்படியும் இது போயிட்டு ஒரு 2 hours 3 hours கிட்ட ஆகிடும். ஏன்னா லைட்டிங்லாம் 7:30 தான் ஆன் ஆகும். அதுக்கு மேலே பார்த்துட்டு வரத்துக்கு எப்படியும் 2 hours 3 hours ஆகிடும். கைஸ், தெரியுதா? அதுதான் அக்ஷர்தாம். செம்மையாக இருக்கும். மார்னிங் பார்க்குறதோட நைட்டு டபுள் த பியூட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லைட்டிங் தான் அதுக்கான ஒரு எஃபெக்டே தருது. இதை தாண்டி வந்து ஒரு வாட்டர் ஷோ நடக்கும். உள்ளே வந்து லைட் வாட்டர் ஷோ அப்படின்னு ஒன்று நடக்கும். நீங்கள் சும்மா வந்து மற்ற ஃபவுண்டைன் ஷோ, லைட் வாட்டர் ஷோ மற்ற ஊர்லலாம் பார்த்துருப்போமே அப்படின்னு நினச்சிலாம் போயிடாதீங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். ரியலிஸ்டிக்காக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற ஒரு எஃபெக்டில் இருக்கும் அது. 90 rupees அதுக்கான டிக்கெட்டு. இந்த கோயிலுக்கு போகிறது ஃப்ரீ தான். பட் அந்த வாட்டர் ஷோ வந்து பார்த்திங்கன்னா 90 rupees டிக்கெட்டு. செம்ம ஒர்த்தாக இருக்கும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு 1/2 hour அந்த லைட் ஷோ நடக்கும். அந்த 1/2 hour போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க வந்து டிபிக்ட் பண்ணி காட்டுவாங்க ஒரு லைட் ஷோவில். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். செம்ம ஒர்த்தான பிளேஸ் அக்ஷர்தாம். அந்த லைட் ஷோவை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோமா, இவனை பார்த்தோம். செம்ம ஒரு பியூட்டியில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு டெம்பிள் கிடையாது. இது ப்ரைவேட்டாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழே வந்து மெயின்டைன் ஆகிற ஒரு டெம்பிள். செம்மையாக பண்ணியிருப்பாங்க. மார்னிங் டைமில் போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருங்க. நைட்டு 7:30 அந்த லைட் ஷோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒர்த்து. இதை க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ அதனால தான் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் காட்டுறேன். ஓகே, இதோட வந்து நாங்கள் கிளம்புறோம். இதுக்கப்புறம் வந்து இந்தியா கேட் போகிற வழியில் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போய் மற்றதெல்லாம் நான் பேசுகிறேன். டெல்லியில் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நைட் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக டைம் 10:30 ஆகுது. நாங்கள் வந்து சைட் சீங்லாம் முடிச்சுட்டு வரத்தையே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 9:45 ஆகிடுச்சு. பட் இந்த கரோல் பாக்கில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரீட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம். அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கடை அடைக்கிற டைம் எல்லாமே இருந்தாலும் ஒரு சில திங்ஸ் மட்டும் அரவிந்த் ப்ரோ வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மோமோஸ் கடைலாம் வாங்கினோம். ஸோ இன்னைக்குனால ஐஸ்கிரீமோட முடிக்கிறோம். எப்பயும் போல் சூப்பராகவே இருந்துச்சு டின்னரு. அதில் எந்த குறையுமே இல்லை. ஃபுட்டு 3 வேளையுமே, மார்னிங், லஞ்சு, அதுக்கப்புறம் வந்து டின்னர், 3 வந்து சூப்பராகவே அமைஞ்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு சைட் சீயிங் பார்த்தீங்கன்னா நிறையா சம பிளேசஸ்லாம் பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி லாஸ்ட்டாக அக்ஷர்தாம். அந்த அக்ஷர்தாம் தான் வந்து ஹைலைட்டு இன்னைக்கு.
அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா டெல்லி பிளாக் முடியுது. நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஆக்ரா போகிறோம். அது தனி வீடியோவாக வரும். என்ன ட்ரெயின்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இதில் செப்பரேட் ட்ரெயின் பிளாக். ஸோ இந்த ஒரு டெல்லி பிளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான ஸ்பெஷல் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. டாடா.